Hi guys, welcome back to my channel. In this video, we will see the topic of how to be focused and not to lose your concentration while studying. So in this video, I am going to share you 3 secret tips. I am going to complete this video. I assure you, next time you will never lose your concentration. So the 3 secret tips are going to be able to subscribe to our channel. And click the bell icon. So now, for the videos and updates, you will be able to notify you. Now, let's go to the video. So, அதே மாதிரி தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ராக்ட்டா இருக்கிற காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட சொல்யூஷனை பாப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா இந்த போன் தான். கரெக்டா நம்ம பிளான் பண்ணபடி ஒரு ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். சடனா இந்த போனுக்கு என்ன ஆகும் தெரியாது, ஒரு கட்ட நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம மைண்ட் என்ன செய்யும், நோட்டிபிகேஷனா பாக்காத நீ வந்து இப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்ல போது கண்டிப்பா கிடையாது. போய் யார் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நோட்டிபிகேஷன் வந்து இப்ப என்ன அப்டேட் வந்திருக்கேன்னு கண்டிப்பா பாரு அப்படின்னா சொல்ல போகுது. சோ நம்ம அப்படி நோட்டிபிகேஷனா பார்க்காம கஷ்டப்பட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெட்டர் இருக்க பெஸ்ட் சொல்யூஷன் வென்னவே ஆர் ஸ்டடிங் கீப் யூர் போன் அசைட். ஓகேயா, எப்பெல்லாம் படிக்கிறோமோ அந்த ரூம்க்கு உங்க போன்ஸ் எடுத்துட்டே போகாதீங்க. சோ தட் யூ கேன் கான்சென்ட்ரேட் மூவ் ஆன் ஸ்டடிஸ். சோ நம்ம செகண்ட் சீக்ரெட் என்ன பாக்கிறது மாதிரி உங்க எல்லாருமே வந்து ஜே.கே. ரோலிங் யாரும் தெரிஞ்சிருக்கும், அப்கோர்ஸ் ஆத்தர் ஆஃப் ஹாரி பாட்டர் சீரீஸ். சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹாரி பாட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல வந்து இருந்து எழுதி ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எதுவுமே ஒரு கிளியர் கட் விஷயமே கிடைக்கல ஸ்டோரிக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பெசாம நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்டோரி முடிக்கிற வரைக்கும் நம்ம தனியா எங்க செப்பரேட்டா ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கயும் ரூம் ஆர் சம் பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ்க்கு போய் ஸ்டே பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அண்ட் எஃபர்ட் அந்த ஸ்டோரியில போட முடிஞ்சு. சோ இதேதான் நமக்கு அப்ளிகபிள். படிக்கலாம்னு சொல்லி புக் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல யாராவது சிப்ளிங்ஸ் இருந்தா அங்க ஒரு மியூசிக் சாங் ஆன் ஆகும், இங்க அவங்க போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. எப்படிலாம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, அம்மா வந்து ஏதாச்சும் கேட்பாங்க, அப்பா ஏதாச்சும் கேட்பாங்க, எப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்மளும் பேசிட்டே இருக்கோம், கடைசியில நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணும் படிக்க அப்படின்னு. சோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு பெட்டர் சொல்யூஷன், மேக் யுவர் செல்ஃப் செப்பரேட். சோ எப்பெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ, நான் ஃபர்ஸ்ட் எப்படி போனை தனியா வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி உங்களே தனியா கொண்டு போயிருங்க. ஜஸ்ட் சூஸ் அ பீஸ்ஃபுல் ரூம், அங்க போய் உட்கார்ந்து யூ ஸ்டாப் லேர்னிங். ஓகே, சோ தட் யூ நெவர் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் யுவர் சரௌண்டிங்ஸ். I'm going to share you a third tip which is very very important. அதுக்கு முன்னாடி இப்போ உங்க மைண்ட்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி நான் போனையும் செப்பரேட் தனியா வச்சிட்டேன், நானும் தனியா வந்துட்டேன், பட் என்னதான் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட படிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல என்னால படிக்க முடியல, அந்த சப்ஜெக்ட் வந்து போர் அடிச்சிருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்கோர்ஸ் நானும் ஃபீல் பண்ணேன், பிகாஸ் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னா, லவ் த சப்ஜெக்ட் வாட் யூ ஸ்டடி. நீங்க படிக்கிற சப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்க. அது நல்லா தான் இருக்கும், அது பிசிக்ஸாவே இருக்கட்டும், நீங்க குவாண்டம் பிசிக்ஸா இருக்கட்டும், இன்டெகிரல் கால்குலஸா இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் கால்குலஸா இருக்கட்டும், எவ்வளவு ஹார்டான சப்ஜெக்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அதை லைக் பண்ணுங்க. ஐயோ இது படிக்கணுமா அப்படிங்கிற தாட்டோட நெவர் எவர் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகே, சோ அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேக் கீவேர்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது போய் ஈஸி டு ரிமெம்பர். ஓகே, சோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் நமக்கு எப்படி படிச்சா போர் அடிக்காது. அது வந்து ஒரு ஒரு பர்சன் வச்சு டிஃபர் ஆகும். ஓகே, தேர்ட் டிப் இஸ் ஃபைண்ட் யுவர் ஓன் வே ஆஃப் ஸ்டடிங். எப்படி போர் அடிக்காம படிக்க, நமக்கு எது பிடிச்ச வே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம தேர்ட் டிப். ஓகே, சோ இப்ப நம்ம 3 டிப்ஸ் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து கீப் யுவர் போன்ஸ் அவே, செகண்ட் இஸ் யூ ஹேவ் டு செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் பீப்புள், அண்ட் தேர்ட் திங் இஸ் ஃபைண்ட் யுவர் ஓன் வே. அபார்ட் ஃப்ரம் தீஸ் 3 டிப்ஸ், ஐ அம் கோனா ஷேர் யூ 3 போனஸ் டிப்ஸ். என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் வென் யூ ஆர் ஸ்டடிங் கீப் சம் ஸ்வீட் ஒரு சாக்லேட், ஒரு 1 rupee சாக்லேட், ஒரு எக்லர்ஸ் ஆர் சம் உங்களோட ஃபேவரட் சாக்லேட்டை வந்து பக்கத்துலயே வச்சுக்கோங்க. சோ தட் நம்ம வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து ரொம்ப லேசியாவோ இல்ல ஸ்லீப்பியாவோ ஃபீல் ஆகுதோ, வென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் நம்ம படிக்கிற கண்ட நமக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, செகண்ட் திங் வந்து கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். சோ எப்பெல்லாம் நம்ம படிக்க உட்காரோ அப்படின்னா, இட்ஸ் மேண்டட்டரி தட் யூ டேக் அ வாட்டர் பாட்டில் வித் யூ. ஓகே, சோ தட் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து வாட்டர் குடிச்சு நம்ம வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். ஆனா தேர்ட் ஒன் அப்படின்னா 50 by 15 அழுகுறது. லைக் இப்ப நீங்க வந்து ஒரு கண்டினியூஸா 15 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, டேக் அ 15 மினிட்ஸ் பிரேக். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ்
அந்த 15 minutes நீங்க படிச்சது வந்து உங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும், ரீகால் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நீங்களும் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் பிராக்டிஸ் அப்ரிஷியேட்டிங் யோர்செல்ஃப். அதாவது இப்போ நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு டார்கெட்ஸ் வச்சிருக்கேன், யூஸ்வலி இந்த இதை வந்து இந்த டிப்பை வந்து நான் மெயினா ஃபாலோ பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க நான் வந்து இவ்வளவு கோல்ஸ் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்பேன். பட் அதெல்லாம் கண்டிப்பா தான் பண்ணிருப்பேன். அப்கோர்ஸ் கம்மியா தான் பண்ணிருப்பேன். அப்கோர்ஸ் நம்மளால வந்து ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்காது வேற ஏதாவது சிச்சுவேஷன்ஸ்னால. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன், வெல்டன் வருஷம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் நீ பண்ணிருக்க, சூப்பர், நாளைக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணணும், ஓகேயா, அந்த மாதிரி ஐ டாக் டு மை செல்ஃப். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் த நெக்ஸ்ட் டே வென் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங், யூ வோன்ட் கெட் டயர்ட் அபவுட். உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த கத்துக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். சோ பிராக்டிஸ் திஸ், அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் வென்எவர் யூ டு சம் டாஸ்க். Follow my tips to be focused while you are studying. And நீங்க வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஹவு இட் ஃபெல்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. We'll meet in the next video. Bye bye.